இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவாபியானவர் இடைபடும்படியாகும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்படியாகும். இந்த ஆராதனையை வந்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இந்த காலவெளியில நீர் எதிரோடு வந்து இடைவெளபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கத்தாமே ஆராதிக்க வைக்கிறவர் உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆராதனையை வந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே நீ தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவர பகுதியை நீ பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவர், இந்த பரிசுத்த ஓய்வுனாலே அவியானவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தியுடைய கரத்துல கொடுக்கிறோம். பாடல்களும் சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you.
சொல்லுகிறார் நீ தேடி
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை தேடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்கிற தேவன், ஒருவேளை கவனிக்கிற தேவன். கூப்பிட்டா கவனிக்காத போறவர் அல்ல. ஒரு பயத்திலே நீ நெருங்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நான் கர்த்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா நிறைய பயம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு பயம் இன்னைக்கு மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இது எப்படி என்ன என்று ஒருவருக்கும் தெரியல, ஆனாலும் அங்கே பயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த போரமான வியாதியிலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறார், நம்ம தேசத்தை விடுவிக்க போகிறார், நம்ம குடும்பத்தை விடுவிக்க போகிறார், பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்றார், என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. பூரணமாய் விடுதலை கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதி சீக்கிரத்தில் அவர் இறங்கி வர போகிறார். விடுதலை கொடுங்க. பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவர் விடுதலை கொடுக்கும்படியாய். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண போறார், நீக்கி விட்டார் என்று சொன்னார், முற்றிலும் அகற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் நீக்க போகிறதுக்காய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடி ஆறாம் வசனத்திலே சொல்றது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு. அல்லேலூயா. இங்க வந்து ஏழு, யாரு? ஏழு கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு என்ன பண்ணாரு, அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவர் அங்கே பார்த்தோம், நீக்கி விட்டார், இங்க ரட்சித்தான். இங்க என்ன சொல்றார்னா, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, இறக்கப்பட்டு உருக்கப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அவர் என்ன பண்ண போறாரா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இடுக்கண்கள், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, எந்த பக்கம் கேட்டா இங்க வந்துடுச்சு அங்க வந்துடுச்சு சொல்லி, இக்கட்டிலே கர்த்தருடைய நாமத்துக்கு இக்கட்டிலே நீங்களாக்கி ரட்சித்தார், ரட்சிக்க போகிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களை கூட ரட்சிக்க போகிறார். ஒருவேளை அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு பயங்களும் விதிகளும் உண்டாக்கி இருக்கிறாரோ என்று தெரியவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவன் நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாய் பார்த்தீங்கன்னா ஏழாம் வசனத்துல சொல்றாரு, இவ்வளவு காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் அவர்கள் பயந்தவர்களுக்கு சூழே பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தேவ தூதர்கள் நமக்காக அனுப்புகிறார். தேவ தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறார். நம்ம கூடவே இருந்து அவர் வழி நடத்துகிறபடியினால் இந்த வசனத்தில் பார்க்கும் போது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழே பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஜனங்களை, அல்லேலூயா. நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனாலும் கர்த்தருடைய எல்லாத்துக்கும் பயப்படாத காட்டியும் கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறாங்களே இல்லையோ, இப்ப இந்த கொரோனமான வியாதிக்கு பயந்து ஜனம் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த வசனத்தின் பார்க்கும்போது தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்தவர்களை சூழே இறங்கி என்ன பண்றாராம், விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலை அப்படியெல்லாம் இருந்தா அவருக்கு நான் என்னதான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குதா. நீங்க சொல்லணும், என்னை விடுவித்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், என்னை வழிநடத்தினீரே ஸ்தோத்திரம், எனக்கு துணை வந்தீரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட இருந்தீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வாயினாலே தேவனை துதிக்க வேண்டும். அப்பதான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு துதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்படி யார் துதிக்கணும்னு சொன்னீங்க,
செய்யலாம். அவர் கிரியைகளை சொல்லுங்க, அவர் செய்த அற்புதங்களை சொல்லுங்க, அவர் செய்த அதிசயங்களை சொல்லுங்க. அவர் தண்ணீரை சமுத்திரத்தை பிரித்தார் அதை சொல்லுங்க. நடந்த வெட்டாம் தரையில போனதை சொல்லுங்க. அவர் அற்புதங்கள் எங்கெல்லாம் நடந்தது அற்புதம், அதை துதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நொறுமுண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இருதயத்தில் ஆண்டவரை இல்லை என்றதே ஒரு முரட்டாட்டமான காரியம். இங்க சொல்றார் இருதயத்திலே என்ன சொல்றார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய ஆவிலே பரிசுத்த ஆவிலே கபடம் இருக்க கூடாது. அதை தேவனுடைய சமூகத்திலே நாம் கொடுக்கும் போது நம்முடைய ஆவி எப்படி இருக்கும் சொல்லுவா, தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 15 வசனத்தில் சொல்றார், கர்த்தருடைய கண்கள் நீதிகாரர்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவி அவன் கூப்பிடுதலை திறந்து இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் செவி திறந்திருக்கிறது. இந்த மாதம் நீங்க கூப்பிட்டு சொல்ற காரியத்தை என் ஆண்டவர் அதிசயமாக நடத்துவார், குறைவுகளை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார். ஆனால் இந்த வசனத்தில் சொன்னது போல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவி அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர் எப்பொழுது நீங்க கூப்பிடுறீங்களோ அப்போ உடனே அவரை பதில் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை நடத்துவாராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை நீங்க அனுசரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை இவ்விதமாக நடத்துகிறதை நாம் பார்ப்போம். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன், விடுவிப்பார், பாதுகாப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் துதிக்கிறதையும் ஸ்தோத்தரிக்கிறது விட்டு விடக்கூடாது. அழகா சொன்னான், நான் எக்காலத்திலும் என் தேவனை எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் இன்னும் உங்களை கொண்டு தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்தபடி நாம் எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலங்களில கூட கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் பார்த்த ஒவ்வொருவரையும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கூட இருந்து வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். அதனுடைய எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல படுக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும், எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல படுத்துறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில். கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.